வணக்கம், இது உங்களுக்கு கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், என்னுடைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து பட்டாணி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராம் அதை ஊற வச்சுருக்கேன் 1 ஹவர். அப்புறம் அதை இருத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டு அதை வந்து கொஞ்சம் குறை குறை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி தெளிக்காமல் குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சி, அது ரொம்ப மையாக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து வாழைப்பூ வந்து பழுத்து பார்த்து ஆவியில், அதாவது இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வடையாக தட்டி போடலாம். ஏன்னா அதை வந்து நாம் வந்து குக்கரில் வச்சோன்னா தண்ணி ஆகிடும், இட்லி தட்டுனா தண்ணி இல்லாமல் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம், சத்துக்களும் அப்படியே இருக்கும். அதனால் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டு வடை பொரிக்கிறதுக்கு அதை வச்சு அது சூடானோடனே வடையை தட்டி போட வேண்டியதான். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ இருக்கிறதுனால. இன்றைக்கி உள்ள ஹெல்த் டிப்ஸில் வந்து நாம் வந்து வாழைப்பூவை பற்றி பார்க்கலாம். வாழைப்பூவில் வந்து நமக்கு வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து குழந்தை உண்டானவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லி வாமிட், தலைசுத்தல் அந்த மாதிரி குமட்டல் அந்த மாதிரி வரும், அவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூ வந்து கொடுத்தா அது கொஞ்சம் சரியாக வரும். அடுத்ததாக வந்து வாழைப்பூ வந்து அல்சருக்கு ரொம்ப நல்ல மருந்து. அடுத்து வாய்ப்புண், அப்புறம் ஈறுகளில் ரத்தம் வர்றது அந்த மாதிரி சிலருக்கு வந்து ஈரில் வந்து சத்து குறைபாடுனால வரக்கூடியது வந்து வாழைப்பூ சாப்பிட்றதுனால சரியாக வரும். அடுத்து வந்து வாழைப்பூவில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் சரியாக இருக்கும், அதை வந்து வாழைப்பூ சாப்பிட்றதுனால. அடுத்து அனிமிக்கா உள்ளவங்களுக்கு ரத்த விருத்திக்கு வந்து அந்த வாழைப்பூ சாப்பிடலாம், ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வாழைப்பூ வந்து வடை வந்து போட்டுட்ருக்குறோம், தட்டி நல்லா கொஞ்சம் நல்லா தட்டி போடுங்க. நான் மொதல் ஒரு வீடியோவில் ஒன்று காமிச்சேன், அது மாதிரி ரொம்ப குண்டாகவும் போடாமல் கொஞ்சம் நல்லா தட்டையாக தட்டி போடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது வந்து வெரைட்டி ரைஸு, அப்புறமா வந்து மோர் குழம்பு, கஞ்சி அந்த மாதிரி, தயிர் சாதம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இது நல்ல காம்பினேஷன். இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். நாம் நல்ல ப்ரௌன் கலரானோடனே எடுங்க, கோல்டன் ப்ரௌனாக. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு, ஒன்றுன்னா எடுத்து எடுங்க. அதிலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கும்போது நாம் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயை வடிச்சுட்டு எடுக்க முடியும், அதனால் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். ரெண்டாக கூட சேர்த்து எடுக்கலாம், நல்லா உங்களுக்கு எண்ணெயை வடிக்க முடிஞ்சதுன்னா ரெண்டும் மூணும் சேர்த்து எடுக்கலாம். பாருங்கள், சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பட்டாணி பருப்புலையும் செய்கிறதுனால கடலைப்பருப்பை விட பட்டாணி பருப்பில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.